Hello friends, நம்ம இந்த வீடியோல ஒரு பைக்ல சரியான முறையில் எப்படி கியரை குறைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே கிளட்சை எப்படி சரியா பயன்படுத்துறது, எப்படி பிரேக் பிடிக்கிறது, கியர் மாற்றும் பொழுது என்னென்ன தவறுகள் பண்ணுவோம், இந்த மாதிரி பெரும்பாலான கேள்விகளுக்கு பல வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்களுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோக்களையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பைக்கோட அதிகபட்ச கியரான 4வது கியர்லயோ அல்லது 5வது கியர்லயோ தோராயமா ஒரு 60 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போய்கிட்டு இருப்பாங்க. இப்ப பைக்கை கொஞ்சம் தூரத்துல நிறுத்த போறாங்கன்னா உடனே கிளட்சையும் பிரேக்கையும் சேர்த்து பிடிச்சி அந்த குறிப்பிட்ட இடத்துல பைக் ஃபுல்லா நின்ன பிறகுதான் மொத்த கியரையும் குறைச்சி நியூட்ரல் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு தவறான கியர் குறைக்கும் முறை. இதே மாதிரி இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க பைக்கோட அதிகபட்ச கியர்ல ஒரு 60 கிலோ மீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல பைக்கை நிறுத்தணும்னா உடனே பிரேக்கையும் கிளட்சையும் பிடிச்சி அதே ஸ்பீட்ல டக்கு டக்குன்னு கியரை ஃபுல்லா குறைச்சிருவாங்க. இந்த மாதிரியும் கியரை குறைக்க கூடாது, இதுவும் ரொம்ப பெரிய தவறு. அப்போ கியரை குறைக்கிற சரியான முறை எதுன்னா, இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க உங்க பைக்ல அதிகபட்ச கியர்ல தோராயமா ஒரு 60லயோ அல்லது 70 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்லயோ அல்லது அதை விட வேகமா போய்கிட்டு இருக்கிறதா வச்சுக்குவோம். இப்போ கொஞ்சம் தூரத்துல உங்க பைக்கை நிறுத்த போறீங்கன்னா கிளட்சை பிடிக்காம கியரை குறைக்காம முதல்ல பிரேக்கை மட்டும் பிடிங்க. இப்போ உங்க பைக் தோராயமா 40-45 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடுக்கு வந்த பிறகு கிளட்சை பிடிச்சி 5வது கியர்ல இருந்து 4வது கியருக்கு குறைச்சி உடனே கிளட்சை ரிலீஸ் பண்ணிடுங்க. அடுத்ததா 30-35 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடுக்கு வந்த பிறகு மறுபடியும் கிளட்சை பிடிச்சி 4வது-3வது கியருக்கு குறைச்ச உடனே கிளட்சை ரிலீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி 20-25 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடுக்கு வந்த பிறகு கிளட்சை பிடிச்சி 3வது-2வது கியருக்கு குறைங்க. கடைசியா 10-15 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடுக்கு வந்துச்சுன்னா 2வது-முதல் கியருக்கு குறைச்சி பைக் நின்ன பிறகு நியூட்ரல் பண்ணிக்கோங்க. இதுதான் கியரை குறைக்கிற மிக சரியான முறை. இதை தான் உங்க பைக்கோட மேனுவல் புக்லையும் கம்பெனி தரப்புல கொடுத்திருப்பாங்க. சோ டவுட்டா இருந்தா உங்க பைக்கோட மேனுவல் புக்கை செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி கரெக்டா கியரை குறைச்சாதான் என்ஜின் பிரேக்கிங் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கும். இன்ஜின் பிரேக்கிங் அப்படின்னா என்னன்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல தெளிவா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சோ மறக்காம அந்த வீடியோவையும் போய் பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் எண்ட் ஸ்கிரீன் கார்டிலையும் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலோட பெரும்பாலான சப்ஸ்கிரைபர்களுக்கு நாம போற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் போய் சேர்றது கிடையாது. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா யூடியூப் தரப்புல இருந்து நோட்டிபிகேஷனை பூஸ்ட் பண்ணுவாங்க. சோ மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸுக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நன்றி.